subscribe and press the bell icon on the YouTube app to never miss an update from Shemaroo Kids Tamil. Shemaroo Kids. உஜ்ஜைன் அரசன் ஜுவாலாசன் சூதாட்டத்திற்கு அடிமையாகி இருந்தார். ஒரு நாள் பக்கத்து நாட்டு மன்னருடன் சூதாடி தோற்றுக் கொண்டிருந்தார்.
தோல்வியே அடையாத அரசர் ஜுவாலாசனுக்கு இன்று நேரம் சரியில்லை போலிருக்கிறது. இன்று என்னிடம் தோல்வியடைந்து விட்டார். தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள். உண்மைதான், சூதாட்டத்தில் இன்று போல் என்றுமே நான் தோற்றதில்லை. இப்பொழுது மிஞ்சியிருப்பது என்னுடைய ராஜாங்கம் மட்டும்தான். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஈந்தாருங்கள், இன்னொரு வாய்ப்பு தருகிறேன். நான் ஜெயித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். நான் தான் இந்த உஜ்ஜயின் நாட்டின் புதிய அரசன். யாரங்கே, வாருங்கள், இவரை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள். ஜுவாலாசன் சூதாட்டத்தில் நாட்டையே இழந்ததால் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். உணவு உறக்கம் இல்லாமல் காட்டில் பல நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். ஒரு உங்களை நான் பார்த்ததில்லையே. யார் நீங்கள்? மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள். நான் தான் மகாராஜா ஜுவாலாசிங். இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னுடைய ராஜாங்கத்தை நான் திரும்ப பெற வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் பசியால் தவிக்கிறேன். கவலைப்படாதீர்கள், நான் சாப்பிட ஏதாவது தருகிறேன். நான் ஒரு நாட்டின் மகாராஜா, இதை எப்படி நான் உண்பது? இவர்தான் அரசர் ஜுவாலாசன். இவர் உண்பதற்கு சுவையான உணவும் தங்குவதற்கு நல்ல இடமும் தேவை. அதற்குண்டான வசதிகளை செய்யுங்கள். உத்தரவு சுவாமி. Thank you.
நான் எங்க இருக்கிறேன்? இங்கு ஒரு அழகான பெண்ணும் மாளிகையும் இருந்தன. என்ன ஆயிற்று? உங்களுடைய வசதிக்காக நான் என்னுடைய சக்திகளை கொண்டு இவற்றை உருவாக்கினேன். அவை நிரந்தரமாக சென்று விட்டனவா? என்னுடைய மந்திர சக்திகளை கொண்டு அவற்றை மீண்டும் வரவழைக்க முடியும். அந்த மந்திரத்தினால் என்னால் எதையும் சாதிக்க முடியும். என்ன மந்திரம் அது, கூறுங்கள். சரி, தாராளமாக. அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள கடுமையான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஒரு வருட காலம் தண்ணீரில் நின்று கொண்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். கண்டிப்பாக செய்கிறேன். மந்திரத்தை கூறுங்கள். நன்றி முனிவரே, இதை வைத்து நான் என் ராஜ்யத்தை மீட்டு விடுவேன். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அரசே. மிக்க நன்றி முனிவரே. ஒரு வருடம் கடந்துவிட்டது. முனிவர் சொன்னதையெல்லாம் நான் செய்தேன். மந்திரத்தை உபயோகித்து என் ராஜ்யத்தை மீட்க வேண்டும். உன் எண்ணம் என்ன விக்ரமாதித்யா? அந்த மந்திரம் பயனடிக்காமல் போனதற்கு காரணம் என்ன? துறவி சொன்னது பொய்யா, இல்லை மந்திரம் தவறானதா? துறவி கொடுத்த மந்திரமும் தவறானது அல்ல, அதை அவர் கற்றுக்கொண்டதாக சொன்னதும் பொய்யல்ல. பின் ஏனது பயனளிக்கவில்லை? மந்திரத்தை ஓதும் பொழுது ஜுவாலாசிங் மந்திரத்தின் மீது முழு கவனத்தையும் செலுத்தாமல் அந்த அழகிய பெண்ணின் மீதே தன்னுடைய கவனத்தை வைத்திருந்தார். ஒரு நோக்கத்தையோ பொருளையோ அடைய விரும்புபவர்கள் அதில் மட்டுமே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அற்புதம் விக்ரமாதித்யா, நீ கூறியது சரியான பதில். நிபந்தனையை மீறி நீ வாயை திறந்து பேசிவிட்டாய், மௌனத்தை கலைத்து விட்டாய். அதனால் நான் புறப்படுகிறேன். நீ என்னிடமிருந்து ஓடலாம், ஆனால் ஒளிய முடியாது. உன்னை நான் பிடித்தே தீருவேன். நான் உன்னை தப்பிச் செல்ல விடமாட்டேன் தந்திரக்கார வேதாளமே. ஏன் மீண்டும் மீண்டும் வந்து உன் நேரத்தை வீணடிக்கிறாய்? பேசாமல் நீ அரண்மனைக்கு சென்றுவிடு. கொடுத்த வாக்கு நிறைவேற்றும் வரை நான் ஓயமாட்டேன் வேதாளமே. என்னுடன் வந்துவிடு, இல்லை என்றால்... ஆகட்டும் ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நிபந்தனையை நினைவில் கொள். பயணத்தின் போது நான் சொல்லும் கதையை கவனமாக கேட்க வேண்டும். இடையில் நீ வாயை திறந்து பேசக்கூடாது. மீறினால் நான் பறந்து சென்று விடுவேன். சந்த் பசந்த் என்ற இரண்டு சகோதரர்கள் அங்கத நாட்டில் வசித்து வந்தார்கள். பசந்த் அவர்களில் இளையவர். இருவருமே பிரம்மச்சாரிகளாக வாழ்ந்து வந்தார்கள். வசந்த், சொல்லுங்கள். நாம சின்ன வயசுல இருந்தே இந்த தோட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஓ, அதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் புரியுது. அங்க பாரு. Thank you.
எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு இல்லையா? அவங்க எங்க போயிட்டாங்க? அதோ அங்க பாருங்க, அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்க வசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் வா. வாருங்கள், நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? இல்ல, நான் நீங்க இங்க தனியாவா வசிக்கிறீங்க? நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று புரிகிறது. அவள் நாளையும் இந்த தோட்டத்திற்கு வருவாள். நீங்க வெளியில போறதா இருந்தா கூட வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு வேலையா போறேன். நீ வீட்லயே இரு பசந்த். சரி, அப்போ நான் இங்கேயே இருக்கேன். ஒரு நிமிடம். என் பெயர் சந்த். நேற்றுதான் உங்களை பார்த்தேன். நான் உங்களிடம் சற்று பேச வேண்டும். வணக்கம், நான் தான் சித்ரலேகா. என்ன பேச வேண்டும்? நான் இங்குதான் என் சகோதரனுடன் வசிக்கிறேன். என் தந்தை அரசபையில் மந்திரியாக இருக்கிறார். நான் ஒரு பிரம்மச்சாரி, அதாவது எனக்கு இன்னும் ஏற்ற பெண் கிடைக்கவில்லை. ஆனால் உண்மையாக நீ ரொம்பவும் அழகாக இருக்கிறாய் சித்ரலேகா. என் மனைவியாவாயா, அதாவது என்னை மணந்து கொள்வாயா? யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தது போல் நான் அழகி அல்ல. உண்மையான ரூபத்தை மறைக்க போடும் மாறு வேடம் இது. யார் நீங்கள்? வணக்கம், என் பெயர் பசந்த். நேற்று நான் உங்களை இந்த தோட்டத்தில் பார்த்தேன். உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். என்னை நீங்கள் திருமணம் செய்வீர்களா? எனக்கு சம்மதம்தான். ஆனால் நீங்கள் பார்ப்பது போல் நான் அழகி அல்ல. என்னாச்சு? நீங்கள் இப்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? நீங்கள் உண்மையை கூறியதால் நான் சரியாக தீர்மானிக்க முடியும். இது நீங்கள் தூய உள்ளம் கொண்டவர் என்பதை காட்டுகிறது. எனக்கு பிடித்திருப்பது உங்களுடைய உள்தோற்றம். வெளிப்புற தோற்றம் தற்காலிகமானது, உட்புற தோற்றமே நிரந்தரமானது. நான் உங்களை மணக்க விரும்புகிறேன் சித்ரலேகா, உங்களின் சம்மதத்தோடு. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெகு விரைவில் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம். நாளை சந்திப்போம் சித்ரலேகா. நீ நினைப்பது தவறு. நான் பார்த்தது போல் அவர் ஒன்றும் அழகாக இல்லை. எனக்கும் அது தெரியும். நான் கவலைப்படவில்லை.
சித்திரலேகா, உன்னுடைய இந்த தோற்றத்தை கலைத்து விடலாமே. இது இனி தேவையில்லை. உன்னுடைய இயற்கையான தோற்றமே எனக்கு பிடித்திருக்கிறது. இது என்னுடைய உண்மையான ரூபம். நீங்கள் அன்று பார்த்தது மாறுவேடம். வெளித்தோற்றத்திற்காக ஒருவர் என்னை மணப்பதை நான் விரும்பவில்லை. நீ உண்மையில் மிகவும் அழகானவள். நீங்கள் என்னிடம் பொய் சொல்லிவிட்டீர்கள். வசந்தை விட நான் தான் உங்களை அதிகம் நேசித்தேன். அதனால் நீங்கள் எனக்குத்தான் சொந்தம், எனக்குத்தான் சொந்தம். தயவு செய்து உடனடியாக இங்கிருந்து வெளியேறுங்கள். வேண்டாம், என்னை நெருங்காதீர்கள். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். வசந்த் தன்னுடைய சகோதரனை கொன்ற விஷயம் காட்டுத்தீ போல் பரவியது. மறுநாளே அவர் கைது செய்யப்பட்டு அரசர் முன்பு நிறுத்தப்பட்டார். அனைவரும் அரசரின் தீர்ப்புக்காக காத்திருந்தனர். இப்போது நீ சொல், வசந்திற்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்ன? அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டதா? வசந்த் குற்றவாளியே அல்ல. உண்மையில் சந்தின் மரணம் எதிர்பாராத விபத்து. வசந்த் தன் மனைவியை காப்பாற்ற எடுத்த தற்காப்பு நடவடிக்கை அது. குற்றம் செய்தவன் சந்த். அரசர் கண்டிப்பாக வசந்தின் நடத்தைக்காக அவரை பாராட்டி விடுதலை செய்திருப்பார் என்று நம்புகிறேன். அற்புதம்! நீ கூறிய பதில் மிகச்சரியான பதில். ஆனால் நீ பேசி உன் மௌனத்தை கலைத்து விட்டாய். அதனால் நான் புறப்படுகிறேன். நீ என்னிடமிருந்து ஓடலாம், ஆனால் ஒழிய முடியாது. உன்னை நான் பிடித்தே தீருவேன். நான் உன்னை தப்பிச் செல்ல விடமாட்டேன். தந்திரக்கார வேதாளமே, இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன். Hi kids, hope you liked the video. Subscribe for more fun videos.